हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் நம்ம YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க சோ தட் நான் ஃபர்தரா கொடுக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும் நம்ம YouTube சேனல் மூலமா ஆன்லைன் பிசினஸ் பத்தின புது புது தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ADC நியூஸ் ப்ரோமோட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான வீடியோ சோ ADC நியூஸால பாதிக்கப்பட்ட ப்ரோமோட்டர்ஸ் ரொம்ப பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணும் பட் எங்கே எப்படி என்ன ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ பார்த்துட்ருக்க ஏடிசி நண்பர்கள் வந்து இந்த ஏடிசி அசோசியேஷன் அண்ட் ஏடிசி போராட்டக்கலம் குரூப்ஸில் வந்து இல்லை அப்படின்னாக்கா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஏடிசி நியூஸில் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பார்த்தீங்கன்னா ஏடிசி அசோசியேஷன் அண்ட் ஏடிசி போராட்டக்கலம் டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்கும் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நீங்கள் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இஓடபிள்யூ ஆஃபீஸ் தென் எஸ்பி ஆஃபீஸ் ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள் தென் கம்ப்ளைண்ட் ஃபார்மேட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஃபார்மேட் வந்து நம்ம ஓனாகவே ரெடி பண்ணிக்கலாம் பட் இட் சுட் பி கிளியர் அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு நமக்கு வந்து நண்பர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த நண்பர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணார் ஸோ அதை நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிற நண்பர் வந்து அந்த மாடல் காப்பியை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அதை இப்போ ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏன்னா இது ஒரு சொல்யூஷன் இல்லாமல் போயிட்டுருக்கக்கூடாது கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஏடிசி ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஃபார்மேட் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா டூ பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஹெச்ஓனா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸ் அதாவது நெர்மெட் போலீஸ் ஸ்டேஷன் ரச்சகொண்டா அப்படிங்கிற இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் சுரேஷ் பாண்டியாலா தென் முகமது ரஃபிக்யூ தென் ஜெய்குமார் அருண்குமார் மேனேஜர் பிரியா அண்ட் வம்சி கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து வந்து மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து க்ரோட்ஸ் மோர் தென் க்ரோட்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து எங்களுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் இருக்குது நான் உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பார்த்து ரெஸ்பெக்டட் சார் அதாவது பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் வந்து அட்ரஸ் சொல்லியிருக்காங்க சன் ஆஃப் ஆறுமுகம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 44 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிளாட் 2 தென் நார்த் கத்தூர் அண்டு ட்ரிச்சி தமிழ்நாட்டில் இருக்காங்க அதாவது வந்து நான் மேலே கொடுத்துருக்க சப்ஜெக்டில் கொடுத்துருக்க எல்லா பர்சன்ஸையும் வந்து மேலேயும் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஐ சப்மிட்டட் தட் இந்த அட்ரஸில் தான் நான் இருக்கேன் அதே மாதிரி நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இந்த அப்பெக்ஸ் வெப் சர்வீஸ் அண்டு ஆன்லைன் எஜுகேஷன் ப்ரைவேட் சர்வீஸ் இது எங்கே அதோடய அட்ரஸ் பிளாட் நம்பர் 766 டிஃபென்ஸ் காலனி சைனிக்புரி ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிசி நியூஸ் சேனலை வந்து 20 லாங்குவேஜஸில் வந்து அதர் கண்ட்ரீஸுக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா ப்ரொமோட் பண்ணுறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் கோடு வந்து இவங்க செல் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 300 ருபீஸ் அதே மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து தெரிய வந்தது இந்த மாதிரி வந்து சுரேஷ் பாண்டியாவில் வந்து எம்டி தென் முகமது ரஃபிக்குங்கிற வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஜெய்குமார் ப்ரொமோட்டர்ஸ் அருண்குமார் வந்து மேனேஜர் ரம்யா வம்சி எல்லாருமே கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்ஸ் இண்டக்டட் மீ டு பிகம் எல்லாருமே வந்து என்னை வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஆக்குனாங்க தென் பார்த்தீங்கன்னா தே ரிப்ரசன்டேட் தட் இஃப் நான் வந்து 32 வவுச்சர்ஸ் கோடு வந்து பர் மந்த்துக்கு வந்து செல் பண்ணனா எனக்கு வந்து $4 US வந்து கிடைக்கும் ஈச் வவுச்சருக்கு அப்படின்ற மாதிரி முகமது ரஃபிக் என்னோடய ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹூ இஸ் ப்ரொமோட்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு
தென் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அவர் வந்து என்னென்ன ப்ராஃபிட்லாம் ஏர்ன் பண்ணாங்கன்னு எனக்கு காமிச்சார். க்ரோட்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதையும் காமிச்சார். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து வவுச்சர்ஸ் கோடு வந்து நான் வந்து செல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் எல்லா பர்சன்ஸ்லையும் பிடிச்சி நான் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய சைடு மட்டும் 350 crores அப்ராக்சிமேட்லி நான் வந்து அபெக்ஸ் வெப் சர்வீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2018லேருந்து டில் January 2020 வரைக்கும். ஜான்வரியில் இமீடியட்லி பார்த்திங்கன்னா என்னாச்சுனாக்கா, கம்பெனி வந்து ADCயோட நியூ பிளான் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே, விட்ராவல் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லெஸ் ரிட்டர்ன்ஸாக வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏடிசி நியூஸ் சேனலில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதே சமயம் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாருமே வந்து வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்னோடய நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலாக வந்து ஆஃபீஸுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப தான் எனக்கு இங்கே ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிருந்தது. சுரேஷ் பாண்டியாலா ஆஃபீஸ் வந்து ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீல் பண்ணியிருந்தாங்க. SHOW அந்த நோட்டீஸ் பிரகாரம் வந்து சீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட ப்ரொமோட்டர்ஸான முகமது ரஃபிக்யூ, ஜெய்குமார் அண்ட் அருண்குமார், பிரியா வம்சி எல்லாரையும் வந்து நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்களையும் காண்டக்ட் பண்ண முடியல. தென் சுரேஷோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃபு. தென் கஸ்டமர் கேர் யார் நம்ம எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃபு. அதனால் எனக்கு வந்து அவங்க வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய கீழே இருக்கிற டவுன்லோட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹெவி லாஸ் ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அதனால் நான் வந்து இவங்க எல்லார் மேலேயும் வந்து லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். யார் யார் மேலேனாக்கா சுரேஷ் பாண்டியால் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, முகமது ரஃபிக்யூ, ஜெய்குமார் அண்ட் அருண்குமார், பிரியா, வம்சி எல்லாரோடைய நம்பரையும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் லா படி நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்னு போட்டு எல்லாம் கையெழுத்துலாம் போட்டு அட்ரஸ் எழுதிட்டு காப்பி யார் யாருக்கு வச்சுருக்காருன்னு பாருங்கள். கமிஷனர் ஆஃப் போலீஸ், தென் DCP, ACP, மால்காஜ்கிரி எல்லாத்துக்கும் வச்சுருக்காரு. கம்ப்ளைண்ட் ஃபார்மேட்டை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் காப்பியும் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்திருக்கும். ரெக்வஸ்டட் த பெட்டிஷன் 29-8-20 அப்போ கொடுத்துருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர் அட்ரஸ்ஸு வித் சீலோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான மாடல் காப்பி. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு ஓன், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன இன்சிடெண்ட் நடந்தது, எந்த விதமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னு ஒரு ஓன் இன்சிடெண்ட் எழுதி உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா EOW அண்ட் SP ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து இதில் வந்து இறங்கியிருக்கோம். கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நிறைய ப்ரொமோட்டர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே வந்து கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் மறுபடியும் சொல்கிறேன், ADC அசோசியேஷன் குரூப்பில், தென் ஏடிசி ப்ரொமோட்டர் போராட்டக்கலம் குரூப்பில் வந்து ரெண்டுலேயும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் டெலகிராம் குரூப்பில். அதுக்குள்ளார வந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிங்க் இருக்குது. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, இது என்னோடய அட்லீஸ்ட் என்னுடைய ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலனா கூட அந்தளுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் பக்கத்து வீட்டில் எல்லாருமே இருந்திருப்பீங்க, பட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் குரூப் மூலமா நீங்கள் வந்து லிங்க் கிடச்சி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கம்ப்ளைண்ட் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு தானே எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக இருக்குது. ஒரு அறப்போராட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க. அது என்னன்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியில் 350 crore rupees தமிழக மக்களின் பணத்தை ஏமாற்றிய, ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ADC நிறுவனத்தை கண்டித்தும், மற்றும் நாகர்கோயிலைச் சேர்ந்த முகமது ரஃபீக், ஆவூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்ய கோரி அறப்போராட்டம். தேதி பார்த்திங்கன்னா 18-9-2020 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து
அறப்போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது செய்ய கோரி போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அப்பெக்ஸ் எம்டி சுரேஷ் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கஸ்டடியில் தான் இருக்கார். கூடவே பார்த்தீங்கன்னா முகமது ரஃபீக் அண்ட் அவரை சேர்ந்த ஜெயக்குமார் அவங்க ரெண்டு பேரையும் வந்து கைது செய்ய கோரி இந்த அறப்போராட்டம் நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து யார் யாரெல்லாம் ஆர்வம் இருக்கோ எல்லாருமே வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இல்லை தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நிறைய ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போதைக்கு நாளைக்கு இந்த அறப்போராட்டம் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரண்ட் அப்டேட்ஸ். இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.